வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் அப்படின்ற ரெசிபிஸ் எப்படி செய்கிறது அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டீவ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் ஒன்பது குக்குடி மீட்டு ஃபிஷ் மீட் அப்படின்னா மீட் அக்கி இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரா கேரட் அஞ்சு சேவரூட் அஞ்சு அப்புறம் பத்து மோஜபெரி ரெண்டு ஸ்டிம்லன்ட்டு கொஞ்சம் வாட்ரு இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பாட்டில் போட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சிக்ஸ்டி செகண்ட்ஸில் வந்து ஒரு என்ராஸ் வந்து ரெடி ஆயிரும் அதை தவிர்த்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் அதை நீங்கள் ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து குக்கிங் பாட்டில் நான் சொன்ன இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது குக்குடு மீட்டு மோஜோ பெரிஸ் ரா கேரட்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபியூவலாக நான் வந்து ஆங்கிலர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா இது வந்து குக் ஆகிறதுக்கு மொத்தம் வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கும் குக்கிங் பாட்டில் நீங்கள் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல் குக்கரில் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே ஒரு ஃபோர் டூ த்ரீ மினிட்ஸில் சீக்கிரமாக செகண்ட்ஸில் வந்து ரெடி ஆயிரும் ஓகே இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதனுடைய எஃபெக்டிவ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப் மாதிரின்னு சொல்லலாம் உங்களோட ஸ்டாக்ஸ்க்கு இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்னா இது வந்து அடிஷ்னல் பூஸ்ட் மாதிரி ஓ இது நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூஸ்டப் வந்து கிடைக்கும் ஓகேவா என்ன மாதிரியான பூஸ்டப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் வந்து ரீஜென்ரேட் ஆகும் அப்புறம் ஸ்டெமினாவும் வந்து ரீஜென்ரேட் ஆகும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரின்னு வச்சுக்கோங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போது சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே செக் பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இருக்க போகுது ஸோ பார்க்குறவங்க யாரும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டும் உங்களுக்கு புரியும் இது வந்து ஒரு பார்த்திங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோ மாதிரி தான் ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து செக் பண்ண போகிறோம் அந்த மீலி டேமேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்வி வந்து எப்படி ஏறுது அனிமல்ஸ்க்கு எப்படி ஏறுது ஹியூமன்ஸ் நம்ம சர்வைவருக்கு எப்படி ஏறுது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாகவே குக் ஆகட்டும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் எடுத்து கம்பல்சரி ஸோ சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் வந்து என்டூராஸ்டிவ் வந்து பார்க்க முடியும் ஓகே ஸோ கம்பல்சரி நான் சொன்ன எல்லா இன்கிரீடியன் ஆட் பண்ணிட்டு நீங்கள் குக்கிங் பார்ட்டில் போட்டு பண்ணிட்டு போயிடலாம் இது வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவுக்கு போறீங்க அப்படின்னா இதை இதை வந்து கன்சியூம் பண்ணிட்டு போகலாம் அதே சமயத்தில் இது ஒன்று தான் ஒன் டைம் வந்து கன்சியூம் பண்ண முடியும் மோர் தென் ஒன் வந்து கன்சியூம் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்குமே இது கன்சியூம் பண்ணலாம் கன்சியூம் ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து ரெண்டு குக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அட்டன் டைமில் ரெண்டு வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ ஒரு தடவை கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி நீங்கள் வேற ஏதாவது கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் சாப்பிடும்போது வேறு ரெ ரெசிபிஸ் சில ரெசிபீஸ் வந்து உங்களால் வந்து கன்சியூம் பண்ண முடியாது அது கன்சியூம் பண்ணாலும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஓகேங்களா அதை வந்து வீடியோவில் அடுத்தடுத்து வர இதுவெலாம் நான் வந்து சொல்கிறேன் ஓகே காய்ச்சி இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டலாக எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சியூமே பண்ணல எந்த ஒரு ரெசிபீஸுமே ப்ளைனாக வந்துருக்கோம் உல்ஃபை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி மூணு வருது டேமேஜ் ஓகேங்களா இது வந்து சாதாரண ஒரு உல்ஃபோட இது டிஎஸ்பி வந்து எயிட் செவன்ட்டி ஃபோர் வருது ஸோ இப்போ நம்ம வந்து ஹியூமனாக வந்து இது பண்ண போகிறோம் ஸோ தான் வந்து மீலி டேமேஜ் வருது ஓகேங்களா நம்ம ஹேண்ட்லஸ் சாதாரணமாக அடித்தா ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்க்காக தான் இது நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம் மீலி டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகேவா ஸோ அது உண்மையாக இல்லையா அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்டியூரா ஸ்டீவ் வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் ஓகேவா உல்ஃபுக்கும் வந்து கன் கன்சியூம் பண்ணியிருக்கோம் நமக்குமே கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படி அடிக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தான் வருது ஓகேங்களா ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னு வந்து தெரியல பட் ஆனால் வந்து மீலியை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே அது எந்த அளவுக்கு ஒன்று அப்படின்னு தெரியல பட் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதும் தெரியல ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமனா நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன் இப்போ நானும் வந்து போய் அதை அடித்து பார்க்க போகிறேன் நைன் மீலி வந்துச்சு வித்யோ வித்தவுட் வந்து கன்சியூமபிள்ஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன் தான் வருது இது என்ன கேல்குலேஷன் எப்படி வந்து இது மீலி மீலி டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு வந்து எனக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீலி வந்து என்டிஆர் வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஓகே கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஹெல்த் ரீச் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வந்து ஈச் செகண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நான் வந்து என்னோடய ஹெல்த்து வந்து பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ச்லேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா பாதி குறைஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்து ரீஜென்ரேட் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்னை வந்து கன்சூம் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே இப்போ நான் வந்து என்ஸ்டிக் வந்து கன்சூம் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னுடைய ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது சர்னு வேகமாக ஏறுது ஸோ நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உல்ஃபை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க அனிமல்ஸ்க்கு இது எப்படி ஹெல்த் ரீஜென்ரேட் வந்து சீக்கிரமாக ஆகுது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் ஹெல்த்தில் இருக்குது அதே போல் இந்த எம்பியூராஸ்டியும் நீங்கள் கன்சியூம் பண்ணுறது மூலிமா ஸ்டேமினாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ரீஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ரீஜன் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க பட்டு ஸ்டாமினா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணல பட் ஆனால் இதுக்கு வந்து உல்ஃபுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஹெல்த் எப்படி ரீஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ரேட்டில் தான் போகுது சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படியே பொறுமையாக ஏறுது பாயிண்ட்டு கணக்கில் தான் வந்து உல்ஃபுக்கு ஏறுது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படியே பாயிண்ட்டு கணக்கில் தான் ஏறிட்டுருக்கு ஸோ நம்ம இப்போ என்ட்யூராஸ்டீவை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஒன்று கன் ஒன்று கன்சியூம் பண்ணுவோம் ஃபீட் கொடுத்தாச்சு ஃபீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட்டு டூ கணக்கில் வந்து ஸ்பீடாக ஏறுற மாதிரி தெரியுது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஸோ வேகமாக தான் எல் உல்ஃபுக்குமே வந்து வேகமாக தான் ஏறுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீஜென்ரேட் வந்து பார்த்திங்கன்னா க ஒர்க் ஆகுது ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஈச் செகண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் வந்து மீலி ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஹெல்த் ரீஜென்ரேட் வந்து பக்காவாக வேலை செய்யுது உங்க அனிமல் உள்ஃப நீங்க வந்து கேவுக்கு கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னா கம்பல்சரி என் வந்து கன்சியூம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக ஒன்று சொல்லியிருந்தேன் என் கன்சியூம் பண்ணி இருக்கும்போது மற்ற எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரூவும் எனர்ஜி ப்ரூவும் வேலை செய்யாது நீங்கள் என்ன தான் மெடிக்கல் ப்ரூவ் வந்து வாரி வாரி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அது வந்து ஒர்க்கே ஆகாது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து பத்து கன்சியூம் பண்ணிட்டேன் பட் எனக்கு ஏறவே இல்லை அந்த என்ராஸ்டிவ் கன்சியூம் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து அது எடுத்துக்குது ஓகேங்களா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ சில எடுக்கும் எடுக்கும்போது ஒரு சில கன்சூமபிள்ஸ் ஒர்க் ஆகாது ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா நம்புறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்